அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏங்க இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இந்த வருஷத்துக்கான கொடுத்த நோபல் பரிசில் வந்து இரண்டு மருத்துவர், ஃபிசிக்காலஜி ஆர் மெடிசன் துறையில் வந்து இரண்டு பேருக்கும் நோபல் பரிசு கொடுக்கப்பட்டாங்க. இவங்க வந்து 25 ஆண்டுகாலமாக ஒரு ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வந்து கடவுளின் செயல்னு கூட சொல்லலாம், கடவுளுடைய படைப்பு. அதாவது டிஎன்ஏ பற்றியான ஒரு ஆய்வு பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது மனிதனோட உடம்பு பார்த்திங்கன்னா பலவிதமான பல கோடியான செல்களில் வந்து மனிதனோட உடம்பு வந்து உருவாகியிருக்கு. ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு தனித்துவமான ஒரு வேலையை செய்யும். ஒவ்வொரு செல்லுக்கும் தனித்தனியான டிசைனும் இருக்குது. உதாரணம் சொல்லப்போனால் தோல் இருக்குது, தோலுக்கான செல்கள் வந்து தனி. எலும்பு இருக்குது, எலும்புக்கான செல்கள் வந்து தனி. இதயம் இருக்குது, இதயத்துக்கான செல்கள் தனி. லிவர் இருக்குது, லிவருக்கான செல்கள் தனி. முடி இருக்குது, முடிக்கான செல்கள் தனி. மூளைக்கு போகிற நியூரான் லிங்க் மாதிரி இருக்கும் அது, அந்த நியூரான்கான செல்களும் அதுவும் தனி. ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு தனித்துவமான வேலையை செய்யும். அந்த அதில் வந்து அந்த செல்களுக்குள்ளே நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா செல் எப்படி வேலை செய்யணும்னா இப்படி தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து டிஎன்ஏன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு குரோமோசோம், குரோமோசோம் வந்து ஆணா பெண்ணான்னு நிர்ணயிக்கும். குரோமோசோம் வந்து மனிதனை பொறுத்த வரைக்கும், மனிதன் விலங்குகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கணக்கில் வந்து இறைவன் படைச்சிருக்கான். மனிதனுக்கு பொறுத்த வரைக்கும் 46 குரோமோசோம் இருக்கும். விலங்குகளுக்கு பொறுத்த வரைக்கும் ஒட்டகத்துக்கு வந்து 76, நாய்க்கு வந்து 78, அதுவும் வித்தியாசப்படும் குரோமோசோம். ஆனால் டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் ஒன்றா தான் இருக்கும். இது வந்து செல்லு, இந்த செல்லுக்குள்ளேருந்து எப்படி டிஎன்ஏ வேலை செய்யுதுன்னு சொல்லி அவன் கண்டுபிடிச்ச ஆய்வு நானும் சொல்லலை, கடைசியில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டிஎன்ஏ செல்லிலிருந்து என்ன பண்ணும், டிஎன்ஏ போகும். டிஎன்ஏ வந்து அதோட அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வேலையை ஆரம்பிக்கும். அந்தந்த செல்களுக்கு அந்தந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதுக்கான பகுதியை வந்து கொண்டு போய் சேர்க்கும். அது வந்து எம்ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. எம்ஆர்என்ஏ மூலமாக அது வந்து இந்த ஒரு ஓவல் ஸ்லிப்பில் மாறும். அதிலிருந்து ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் மாதிரி எடுத்துகிட்டு போய் ப்ரோட்டீன் உருவாகும். அந்த ப்ரோட்டீன் உருவாகிறதுக்கு வந்து 23 அதிகமான அமினோ ஆசிட் வந்து தேவைப்படும். அந்த அமினோ அமிலங்கள் இருந்தால் தான் அந்த ப்ரோட்டீன் வந்து சரியான முறையில் வந்து அது வந்து உருவாகும். இந்த ப்ரோட்டீன் வந்து அந்தந்த செல்லுக்கிழகளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து மூளைக்கான நியூரோ செல், அதோடய அமைப்பில் மாறும். கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா திசு செல், உடம்புக்கானது, கால்களுக்கானது, நரம்புக்கானது, தசைக்கானது. ஒவ்வொரு செல்லுக்கும் ஏற்ற மாதிரி அந்த டிஎன்ஏ வந்து வந்து மாறி வந்து போய்கிட்டே இருக்கும். இதை தான் அவங்க கண்டுபிடிச்சி இதை வந்து நார்மலாக இருக்கிறது. இதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம கையோட எலும்பு வந்து உடஞ்சிருது, உடஞ்சி போனால் மருத்துவர் என்ன பண்ணுவாங்க, கையில் கட்டு போட்டு விட்டுருவாங்க. இப்படியே விட்டுருப்பா தானாக இது செரிஞ்சாகி அதுவாக என்ன பண்ணிடும், ஒட்டிக்குன்னு. ஆனால் அந்த எலும்புகளுக்கான டிஎன்ஏ மட்டும்தான், அதாவது ரெண்டு விதமான டிஎன்ஏ இருக்கும். இப்போ எலும்புக்கால எலும்புகளுக்கு விளையக்கூடிய அந்த செல்கள் வந்து தனி. அப்போ நம்ம இந்த கை என்ன பண்ணுன்னா அந்த டிஎன்ஏல வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் உடம்புல இருக்க எல்லா விதமான செல்களுக்கான அந்த மூலக்கூறும் அந்த டிஎன்ஏக்குள்ளே இருக்கும். அப்போ அந்த டிஎன்ஏ என்ன பண்ணுன்னா அந்த எலும்புகளுக்கு தேவையான செல் மட்டும்தான் இடத்துல வளரணும். வேறு விதமான செல் வந்த இடத்துல வளரக்கூடாது, வளரக்கூடாது. அதான் இறைவனோட படைப்பு. இப்போ மூளையோட செல்னால் மூளையோட செல் மட்டும்தான் வளரும். அது என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல வளராமல் மீதி இருக்க செல்களை வந்து மங்க செஞ்சிடும், பிளர் ஆக்கிரும். உதாரணத்துக்கு ஒரு தொழிற்சாலை இருக்குது, ஒரு கார் ஃபேக்ட்ரி இருக்குது, பல விதமான வேதிப்பொருட்களை வச்சு அவங்க உருவாக்குவாங்க. ஒரு டயர் ரெடி பண்ணுறாங்க, அந்த டயருக்கு வந்து பல விதமான கெமிக்கல் வச்சுருப்பாங்க. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கெமிக்கல் எடுத்து போட்டு மட்டும்தான் அந்த டயரை வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியுமே தவிர எல்லா கெமிக்கலும் போட முடியாது, டயரே போயிடும். அதே மாதிரி தான் அந்த எலும்புகளுக்கான தேவையான செல் வந்து எலும்புகளுக்கு தேவையான செல்லு மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கணுமே தவிர மீதி செல்லை வந்து பிளர் ஆக்கிரும். நார்மலாக இப்படி தான் ஒரு செல் இருக்கும். இந்த செல்லே ஒரு அற்புதமான ஒரு கட்டமைப்பு. இன்னும் பார்த்துட்டே போனீங்கன்னா இதுக்குள்ளே இன்னொரு தொழிற்சாலை மாதிரி வந்து இயங்கக்கூடிய விஷயத்தை வந்து இறைவன் வந்து படைச்சிருக்கான். ஒரு மோட்டார் மாதிரி தன்னைத்தானே பண்ணிக்கிட்டே போகும். இதுதான் உள்ளே இருக்க டிஎன்ஏ. அந்த சின்னதாக வளைஞ்சு போதில் இந்த சின்ன டிஎன்ஏ பல விதமான வேலைகளை வந்து நம்ம உடம்புல செய்யுது. அதுக்குள்ளே இருக்கிறதான் மைக்ரோ ஆர்என்ஏ. டிஎன்ஏல வந்து ரெண்டு இருக்கும், ஒன்று எம்ஆர்என்ஏ, இன்னொன்று வந்து மைக்ரோ ஆர்என்ஏ. இப்போ செல்லு இருக்குது, அந்த செல்லு வந்து எம்ஆர்என்ஏ வந்து உருவாயிருச்சு. இந்த முடிக்கான இந்த செல்லு வந்து உருவாகி முடி வளர ஆரம்பிச்சிருச்சு. முடி வந்து சேதமடையுது. சேதமடைஞ்சதுக்கப்புறம் இந்த முடி என்ன பண்ணும், திரும்பி அதே முடி தான் வளரணும், அதே செல்லு தான் வளரணும், வேறோட டிஎன்ஏ வந்து போகாது. அதனால் என்ன பண்ணுன்னா இந்த சிவப்பு கலரில் இருக்கா எம்ஆர்என்ஏ, இது போய் அந்த டிஎன்ஏ இருக்க எம்ஆர்என்ஏ மைக்ரோ ஆர்என்ஏ கூட போய் இந்த எம்ஆர்என்ஏ வந்து சேர்ந்துடும். சேரும்போது அதில் இருக்க பலவிதமான தகவல்கள் இருந்தாலும் அந்த முடிக்கான தகவலை மட்டும்தான் அது எடுத்துக்கிட்டு மீதியெல்லாம் என்ன பண்ணிடும், பிளர் ஆக்கிரும். ஒன்றுமே தெரியாத அளவுக்கு போயிடும். இந்த பாருங்கள் வெள்ளை கலரில் இருக்கா, அது பக்கத்தில் சிவப்பு கலராக போதா, வெள்ளை கலர் வந்து எம்ஆர்என்ஏ டிஎன்ஏக்குள்ளே இருக்க எம்ஆர்என்ஏ மூலக்கூறு, சிவப்பு கலரில் போகிறது வந்து மைக்ரோ ஆர்என்ஏ. அந்த மைக்ரோ ஆர்என்ஏ எந்த விதமான எந்த இதுக்கு போய் அது உட்காருதோ அதுக்கான அந்த பகுதியோட மட்டும்தான் வேலை செய்யுமே மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிடும், அது பிளர் ஆக்கிரும். இப்போ எலும்பு தசை தேவை, எலும்புக்கான தசையில் போய் உட்காந்து எலும்பு தசையை மட்டும்தான் வளர வைக்கும். லிவருக்கு போய் உட்காந்தா அந்த லிவருக்கான தசையை மட்டும்தான் வளர வைக்கும்.
மூளையோட நரம்பு இருக்கு, நியூரான் செல்கள் அது வந்து சேதம் அடைஞ்சிருச்சுன்னா அது புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நியூரான் செல்லை மட்டும்தான் என்ன பண்ணும், அது வளர வைக்கும். இந்த ஆய்வு வந்து அவங்க ஸ்டார்டிங்கில் எதை வச்சு பண்ணாங்கன்னா, ஒரு சின்ன புழு லிச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன் மில்லி மீட்டர் இருக்கக்கூடிய சின்ன புழுலேருந்து தான் பண்ணாங்க. அந்த புழுவை எப்படி படைச்சிருக்கான்னு மட்டும் பாருங்கள் தெரியுமா. அந்த புழுக்குள்ளே ஏன் எடுத்தாங்கன்னா, அந்த புழுலையே என்ன இருக்குது, அதுக்கு குடல் இருக்குது, அதுக்கான நரம்புகள் இருக்குது, அதுக்கான மூளை செல்கள் இருக்குது, எல்லாமே அந்த சின்ன ஒரு புழுலையும் இருக்குது. அந்த புழுலேருந்து டிஎன்ஏ வந்து எடுத்தாங்க. இந்த ரவுண்டு மாதிரி போட்டிருக்காங்களா, லின் 14 இருக்கா, இது வந்து எம்ஆர்என்ஏ, எம்ஆர்என்ஏ சோப்பு கலரில் இருக்கா, அது வந்து மைக்ரோ ஆர்என்ஏ. இந்த எம்ஆர்என்ஏ கூட அந்த மைக்ரோ ஆர்என்ஏ சேரும்போது தான் அந்த உறுப்புகளுக்கு தேவையான அந்த உறுப்பு மட்டும்தான் வளருமே தவிர வேறு எந்த ஒரு உறுப்பும் அது எக்ஸ்ட்ரா வளராது. இதில் கோளாறு ஏற்படும் போது தான் சில ஏற்படும் தவிர இந்த இதுதான் அது வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, இதை வச்சு கண்டுபிடிச்சாங்க. இது 1990களில் வந்து அவங்க கண்டுபிடிச்ச விஷயம். அதுக்கப்புறம் இவங்க இன்னும் ஆய்வு பண்ணாலும் எப்படி இருக்கும் இதற்கா, அந்த புழுக்கான அந்த வயிறு தேவைனா வயிறுக்கான செல்கள் திசு மட்டும்தான் அந்த இடத்துல போய் வளருமே தவிர நீ செல்லை வந்து என்ன பண்ணும், அது வந்து வளர விடாத வந்து இந்த செல்லே வராது அந்த இடத்துல, அது மட்டும்தான் வரும். இந்த மாதிரி போய் சேருதா, இது வந்து டிஎன்ஏ மைக்ரோ ஆர்என்ஏ. இதில் வந்து எல்லா விதமான தகவல்களும் இருக்கும். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் முடி, கல் முடி, எலும்பு, தசைகள், நாறுகள், எல்லா விதமான தகவலும் அந்த ஃபுல்லாக இருக்கும். அதில் போய் இங்கே சேருது பார்த்தீங்களா, இதுதான் மைக்ரோ ஆர்என்ஏ. தனக்கு எந்த இடத்துல பிரச்சனை ஏற்பட்டிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது போய் சேர்ந்து அந்த இடத்துல இருக்க செல்களை மட்டும்தான் என்ன பண்ணும், அது வந்து வளர விடும். மீதி செல்களை வந்து வளர்ந்தால் அந்த இடத்துல பாதிப்பு தான் ஏற்படும், அந்த செல்களை மட்டும் வளர விடும். இந்த மாதிரியான படைப்பை தான் இறைவன் என்ன பண்ணியிருக்கான், மனிதனோட உடம்புக்குள்ளே வச்சு படைச்சிருக்கான். இதுக்கு வந்து இப்போ வந்து அவங்க வந்து என்ன பண்ணா, நோபல் பரிசு கொடுத்தாங்க. அந்த பூச்சியை வச்சு ஆய்வு செய்ததெல்லாம் நோபல் பரிசு கொடுக்கல. அதுக்கப்புறம் அவங்க வந்து லிட் 14 சொல்லக்கூடிய ஒரு டிஎன்ஏ வந்து எடுத்தாங்க மரபணு டெஸ்ட்டுக்காக. அந்த டிஎன்ஏ வந்து மனிதர்களிலிருந்து அதிகமான விலங்குகளுக்கு வரைக்கும் ஒரே விதமான டிஎன்ஏ கூறில் தான் இருக்கும்னு சொல்லி எடுத்ததுக்கப்புறம் அவங்க ஆய்வு பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இந்த மைக்ரோ ஆர்என்ஏ வந்து எம்ஆர்என்ஏ டிஎன்ஏ கூட போய் சேருதோ எந்த இடத்துல சேருதோ அதோட உறுப்பு மட்டும்தான் வளரும், மீதி உறுப்பு வந்து வளராது. இதன் மூலமாக நம்ம எந்த விதமான நோயில் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி நம்மளால் என்ன பண்ண முடியும், துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். அந்த மைக்ரோ ஆர்என்ஏ எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அந்த இடத்துல அதுக்கான நோய் வந்து தாக்கியிருக்கு, அதுக்கான நோய்கள் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு போனால் அந்த அதோட நோயோட மூலக்கூறு வந்து சரியாக கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி அவங்க வந்து ஆய்வு பண்ணி முடித்தாங்க. இதுக்காக தான் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு வந்து இரண்டு விதமான சயின்டிஸ்ட்க்கும் இந்த வருஷத்துக்கான நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க, போட்டிருப்பாங்க, ஃபார் த டிஸ்கவர் ஆஃப் மைக்ரோ ஆர்என்ஏ அண்ட் இஸ் ரோல் ஃபார் இன் போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஜீன் ரெகுலேஷன். மனிதனுடைய ஜீன் ரெகுலேஷனுக்கு இதை தான் படைத்த இறைவன் வந்து தன்னுடைய குரான்லேயும் சொல்லி காட்டுறான். 80வது அத்தியாயத்தில் நான் மனிதனை வந்து ஒரு துளி விந்திரத்திலிருந்து படைக்கவில்லையா, படைச்சோன்னு சொல்லி சொல்லிக்காட்டி அவன் என்ன பண்ணியிருக்கோம், செம்மையாக படைச்சிருக்கோன்னு சொல்லி சொல்லிக்காட்டுறான் செம்மையாக படைச்சிருக்கோம். ஒவ்வொரு உறுப்பு எங்கெங்கே அமைய வேண்டுமோ அந்த உறுப்பு என்ன பண்ணியிருக்கான், அதோட இடத்துல வந்து அமைச்சிருக்கான். இந்த உறுப்பு மாறி ஒன்றும் அமையலை, இதையும் கல்லீரல் எதுவுமே சொல்லியிருக்கான். செம்மையாக படைச்சு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், மனிதனை வந்து நீங்கள் இதை வந்து கேட்டுறான், நீங்கள் வந்து என்னை வந்து என்ன பண்ணுறீங்க, மாறு செய்கிறீங்க, எனக்கு உங்களை படைச்ச இறைவன் என்ன பண்ணுறீங்க, மாறு செய்ய இந்த படைச்ச இறைவன் யாராக இருக்க முடியும், கண்டிப்பாக ஒருவனதாக இருக்கு. இவ்வளோ நுணுக்கமான ஒரு கட்டமைப்புக்குள்ளே சயின்ஸ் வளர வளர இன்னும் பல விதமான தகவல் வந்து என்ன பண்ணும், வெளிவந்து கொண்டே தான் இருக்கும். இதுக்கு வந்து ஆச்சரியப்படும், இன்னும் இதுக்கான அபரிவிதமான பல தகவல் போக போக இவங்களும் சொல்லுவாங்க, படச்சேரவன் வந்து கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், ஒருவனாக இருக்கணும், அவர் ஒரு இன்டெலிஜென்ட் டிசைனராக தான் இருக்க முடியும். இதுதான் இறைவன் குரான்லேயும் சொல்லி காட்டுறான், குழு அல்லாஹ், இறைவன் ஒருவன் தான், அல்லாஹு சமத், அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை, அவன் யாரும் பெறவும் இல்லை, அவன் யாராலையும் பெறப்படவும் இல்லை சொல்லி அதுக்கான ஒரு இதாக தான் இந்த சயின்டிஸ்ட் வந்து இந்த வருஷம் கொடுக்கப்பட்ட இந்த நோபல் பரிசு சொல்லுது. இவர் கண்டுபிடிச்ச இந்த மைக்ரோ ஆர்என்ஏ டிஎன்ஏ, இந்த சின்ன டிஎன்ஏ, அதை வந்து நீங்கள் வந்து நார்மல் கண்ணால் பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்லேயும் பலவிதமான ரொம்ப நுணுக்கமாக போனால் தான் கண்டுபிடிக்க முடியும். இதோட குரோமோசோம் இருக்குது, இதே வந்து மனிதனை படைச்சிருக்கான். ஆண்கிட்ட வந்து 23 விதமான குரோமோசோம் இருக்கும், பெண்கள்கிட்ட 23 விதமான குரோமோசோம் இருக்கும். ஆண்கிட்ட பெண்கள்கிட்ட எப்பயுமே ஒரே விதமான குரோமோசோமில் தான் இருக்கும், எக்ஸ் தான் இருக்கும். ஆனால் ஆண்கிட்ட எக்ஸ் ஒய்னு சொல்லி ரெண்டுமே இருக்கும். ஆக ரெண்டு பேரும் சேரும்போது அந்த 23, 23, 46 குரோமோசோம் சேரும்போது இப்போ குழந்தை ஆணா பெண்ணான்னு நிர்ணயிக்கிறது வந்து ஆணுக்கிட்ட இருந்து தான். இதான் நபி சொல்லாசம் வந்து ஒரு சில ஹதீஸ்லையும் சொல்லி காட்டுவாங்க, எது முந்தி செல்லுதோ அதுதான் குழந்தையாக நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்லி ஹதீஸோட இதில் வந்து சொல்லி காட்டுவாங்க. ஆக படைச்ச இறைவன் காட்டுவான், அதாவது படைச்ச இறைவன் கேட்பான், இதுக்கப்புறம் முடிவு செய்கிறது வந்து படைச்ச இறைவன் தான், யாருக்கு எதுவும் தெரியாது. ஆனா பெண்ணான்னு முடிவு செய்கிறது ஆணுக்கிட்ட இருக்க குரோமோசோம் இருந்தாலும் சரியே, அந்த எக்ஸ் ஒய் கூட சேரணும், எக்ஸ் எக்ஸ் கூட சேரணும், எக்ஸும் எக்ஸும் சேர்ந்தால் பெண், எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தால் ஆண் குழந்தையாக உருவாகும். இதை வந்து நிர்ணயிக்கிறது படைச்ச இறைவன் தான். கடைசியாக நான் நாடுகிறவர்களுக்கு ஆண் குழந்தையை தரேன், நான் ஆடியவர்களுக்கு பெண் குழந்தை தரேன், நான் ஆடியவரை சில பேரை
குழந்தையே இல்லாமல் கூட இருபது நேரம் பண்ணியிருக்கான், சோதிக்கிறான். ஆக இந்த விதமான குரோமோசோம் தான் சொல்லி ஒவ்வொரு விலங்குகளும் வேறுபடுது. இதை வந்து படைச்ச இறைவன் வந்து குரானில் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே இறை தூதர் வந்து எழுத படிக்க தெரியாது இறை தூதர் வந்து சொல்லிட்டு போயிட்டார். அதோட ஆய்வு வந்து ஒன்று ஒன்றா போக போக ஒவ்வொரு விஷயமா என்ன பண்ணியிருக்கு, வெளியே வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த திருக்குரான் இலவசமாக வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா இந்த வாழ்வியலுக்கான இத்திருக்குறான் வந்து இலவசமாக வழங்கப்படும். வாய்ப்படுத்தியவனுக்கு நன்றி கூறியவனாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.